நம்ம நயன் தொடங்கி இருக்கும் ஃபெமி நயன். என்னது நயன்தாரா மிகப்பெரிய பிசினஸ் மேனா, அவ்வளவு பெரிய என்டர்பிரனர் ஆனது எப்படி? தமிழ் திரையுலகில் நயன்தாரா அறிமுகமாகி சுமார் 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அடுத்தடுத்த திரைப்படங்கள் மூலமாக அவர் ஏறுமுகத்தையே அடைந்து இந்த வருடத்திலும் முன்னணி நாயகியாகவே திகழ்ந்து வருகிறார். ஆனால் அவர் நடிப்பில் மட்டும் கவனம் செலுத்தவில்லை, பிசினஸிலும் கவனம் செலுத்தி வருகிறார் என்பது தற்போது நடத்தப்பட்டிருக்கும் ஃபெமி நைன் வெற்றி விழா மூலமாக தெரிய வந்திருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நயன்தாரா நயன் ஸ்கின் என்ற பெயரில் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினாராம். அது மட்டுமின்றி ஃபெமி நயன் என்ற பெயரில் சானிட்டரி நாப்கின் அறிமுகம் செய்து அதற்குத்தான் நாடு முழுவதும் 6000 மேற்பட்ட விநியோகஸ்தர்களும் 150 மேற்பட்ட சூப்பர் ஸ்டாக்கிட்ஸ்களையும் கொண்டுள்ளதாக அந்த நிறுவனம் வளர்ச்சி அடைந்து விட்டதாம். அதனை உலகளவில் கொண்டு செல்வதற்கு பல முயற்சிகளையும் நடிகை நயன்தாரா முன்னெடுத்திருக்கிறாரா. இந்த சூழலில் தான் ஃபெமி நைன் வெற்றி விழாவை சென்னையில் நடத்தி இருக்கிறார் நயன்தாரா. நடிப்பு மூலம் கிடைத்த வருவாயை பிசினஸில் செலுத்தி அந்த வியாபாரத்தையும் பல மடங்கு பெருக்கி வரும் நயன்தாராவிற்கு பாராட்டுகள் குவிந்து வரும் வேளையில் இன்னும் அவர் எத்தனை பிசினஸ்கள் கருத்துக்களை கூறாமல் இல்லை. கடந்த 39 நாட்கள்ல திருச்செந்தூர் முருகன் கோயில்ல பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா 2,70,00,000 ரூபாய்க்கு மேல செலுத்தி இருக்கிறதா கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. தங்கம் வெள்ளி வெளிநாட்டு பணம்னு எக்கச்சக்கமான உண்டியல் காணிக்கைய பக்தர்கள் செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் எக்கச்சக்கமான பக்தர்கள் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்து வரது வழக்கம். அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள் இருந்து கூட இங்க பக்தர்கள் வந்துட்டு போறாங்க. முருகனை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா உண்டியல் காணிக்கை செலுத்திட்டு போறதும் வழக்கமா இருக்கு. பக்தர்கள் செலுத்தக்கூடிய உண்டியல் காணிக்கைய அப்பப்போ கோயில் நிர்வாகம் சார்பில் எண்ணப்பட்டுட்டு வருது. அந்த வகையில தான் இப்போ உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி கோயில் வளாகத்துல நடந்திருக்கு. சித்தர் மடம் பீடம் குருகுலம் வேத பாடசாலை உழவார பணி குழுவினர் மற்றும் கோயில் பணியாளர்கள் இந்த உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. காணிக்கை எண்ணும் பணி முடிவுல பக்தர்கள் மொத்தமா 2,70,00,000 ரூபாய்